அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நிகழம் 2023 வருடம் ஜனவரி மாதம் 17 தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கின்றது. சனி பெயர்ச்சியின் மூலம் 6 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் காண்போம். ஜோதிடத்தில் 9 நவகிரகங்கள் இருக்கின்றது. சூரிய பகவான் உயிர்காரகன், சந்திர பகவான் மனோக்காரகன், செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், புத பகவான் சுய அறிவுக்காரகன், குரு பகவான் வம்ச விருத்திக்காரகன், சுக்கர பகவான் சுகபோகக்காரகன், சனி பகவான் ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர், கர்ம பலன்களை எடுத்து வழங்கக்கூடியவர். சூரிய பகவான் உயிரை கொடுத்தால் சனி பகவான் உயிரை எடுக்கக்கூடியவர். கடந்த 3 ஆண்டு காலமாக 2020 முதல் 2023 வரை மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தார். மகரம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளும் தென்னாட்டை குறிக்கக்கூடிய ராசிகள், அதாவது தென்னாட்டு பக்கம் இருக்கக்கூடிய ராசிகள். இந்த 4 ராசிகளில் சனி உலா வரும் பொழுது உயிராலும் உடலாலும் அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்குமே ஏற்படும். மகர ராசி சனி பகவானுடைய முதல் ஆட்சி வீடு. 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறைதான் மகரத்தில் வந்து அமர்ந்து சனி பகவான் பலனை வழங்குவார். மகரத்தில் சனி அமர்ந்தால் நல்ல மழை பொழியும், நீர்நிலைகள் உயரும், விவசாயம் செழிக்கும், எல்லா வகையிலும் தொழில் முன்னேற்றம் அடையும். இருந்தாலும் இந்த 3 ஆண்டு காலமும் அப்படி நடந்ததா என்றால் அப்படி நடக்கவில்லை. அதிகமானோர் உடலாலும் உயிராலும் மனதாலும் அவஸ்தைப்பட்டு நிறைய பேர் ஜீவசமாதியும் அடைந்து விட்டார்கள். அதாவது பல லட்சம் உயிர்கள் பலியை வாங்கக்கூடிய அமைப்பு கடந்த 3 ஆண்டு காலங்களில் நிகழ்ந்தது. ஜீவசமாதி வரை சென்று அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்தவர்களுக்குத்தான் இந்த கும்பத்தில் நிகழும் சனி பெயர்ச்சி யோகத்தை கொடுக்கும். அதாவது மகர ராசியிலிருந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னுடைய கர்ம பலன்களின்படி ஜீவசமாதி அடையாதவர்கள் கும்பராசியில் சனி பகவான் அமரும் பொழுது குபேர யோகம் பெற்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பம் குறை இல்லாமல் வாழ்வார்கள். தனுசு, மகரம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம் இந்த 6 ராசி என்பவர்களுக்கு கடந்த 3 ஆண்டு காலம் எப்படி இருந்ததென்றால், தனுசு ராசிக்கு 7.5 நாட்டு சனியில் பாதச்சனி, மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி, மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி, சிம்ம ராசிக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய 6 வீட்டில் அதிர்ஷ்டச்சனியாக வலம் வந்தார், துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனி, விருச்சிக ராசிக்கு 3 வீட்டில் முயற்சி சனி. இந்த 6 ராசியில் பிறந்த அன்பர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் பல லட்சம் உயிர்களை காவு வாங்கியதாக சனி பெயர்ச்சி பலன் இருந்தது. பெரிய அளவில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராட்ட களம் நிறைந்ததாக தனுசு மகர ராசி என்பவர்களுக்கு இருந்தது. அதாவது உயிராலும் உடலாலும் மனதாலும் பெரிய அளவு பாதிப்புகளை கொடுத்ததாக கடந்த 3 ஆண்டு காலமும் தனுசு மகர ராசி என்பவர்களுக்கு இருந்தது. மிதுன ராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனியின் மூலம் பயம், பதற்றம், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிறைய போராட்டம் படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிகமான நெருக்கடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டகாலம் மிதுன ராசியை நெருக்கி கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஓரளவு 50% அன்பர்கள் லட்சுமி கடாட்சம் பெற்று ஓரளவு முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள். 50% அன்பர்கள் சனி பகவானுடைய கர்ம பலன் குறைவாக உள்ளவர்கள். சனி பகவானுடைய 6 வீட்டினுடைய தாக்கம் மிக பலமாக இருக்கின்றது. அதாவது கடநோய், எதிரி, வம்பு, வழக்கு, உடலில் நிறைய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் என்று நிறைய பிரச்சனைகள் சிம்மராசி என்பவர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு
சுகஸ்தானமான 4வது எட்டில் சனிபுவன் அமர்ந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. சுறுசுறுப்பு இல்லை. நம்பியவர்கள் அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள். நம்பிக்கை துரோகிகளை அதிகம் சந்தித்தார்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு 4வது எட்டில் சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் அதிக உயிர் இழப்புகளையும் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 3வது எட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சனி அமர்ந்தாலும் முன்னேற்றம் வந்தபாடு இல்லை. 100 to 50% அன்பர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள். 100 to 50% அன்பர்கள் முன்னேற்றம் அடையவில்லை. அவரவர் ஜாதக கர்மாவினைப்படி சனி புகானுடைய கொடுப்பினைப்படி சனி கொடுப்பனை உள்ளவர் விருச்சிக ராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள். சனி கொடுப்பனை இல்லாதவர் சனி கொடுக்கக்கூடிய அவஸ்தையை பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்றால் 2023 ஜனவரி 17 சுபகிருது வருடம் தை 3 மாலை 6:04 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதத்திற்கு முழுவதுமாக பெயர்ச்சியாகிறார். இந்த கும்பத்தில் அமரக்கூடிய சனி பகவானால் தனுசு, மகரம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம் இந்த 6 ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். சனி கொடுப்பனை நீங்கள் இந்த எதிர்வரும் 3 ஆண்டு காலமும் அனுபவிக்கலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டுமென்றால் கோச்சாரத்தில் நல்ல ஸ்தானபலம் பெற்றால் சனி பகவான் மூலம் நல்ல அதிர்ஷ்டங்களை பெறலாம். ஜாதகத்தில் சனியின் கொடுப்பனை இல்லை என்றால் உடலாலும் மனதாலும் உயிராலும் அவஸ்தை அசிங்கம் அகுமானப்பட்டு ஜீவசமாதி அடையும் சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். சனி பகவான் ஆயுள்காரகன். ஆயுளை பங்கம் பண்ணக்கூடியவர் சனி பகவான் தான். ஆயுளை நீடிக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். பிறந்தவுடனே குழந்தை இறப்பதும் 120 வயது முதிர்ச்சி அடைந்து இறப்பதும் சனி பகவானுடைய திருவிளை ஆடல்கள் தான். அதாவது சனி பகவானுடைய கொடுப்பனை இருப்பவர்கள் கர்ம பலன் உள்ளவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் மனக்கவலை இல்லாமல் வாழக்கூடியதாக இருக்கும். உயிர் பற்றிய பயம், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பற்றிய பிரச்சனை, மனதாலும் உடலாலும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையிலேயே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எதிர் வரும் சனி பெயர்ச்சியின் மூலம் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகரத்தில் சனி அமர்ந்து லட்சக்கணக்கான உயிர்களை சனி பகவான் காவு வாங்கிவிட்டார். அந்த சனி பகவானுடைய மகர ராசியில் அமர்ந்த சனியினுடைய சஞ்சார சூழ்நிலைகள் கும்பத்தில் அமரும் பொழுது இருக்காது. கும்பம் என்றால் கோபுர உச்சியில் கலசம். அந்த கலசத்தில் சனி அமரும் பொழுது 12 ராசி என்பவர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுப்பார். ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் சனி பெயர்ச்சி பலன்களை காண்போம். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.